ஃப்ரெண்ட்ஸ், 21 டேஸ் ஹெல்தி கிட்ஸ் ரொட்டீன் சேலஞ்ச் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 10, இன்னையோட ஸ்பெஷல் காட்டியான மரிசி புட்டு, ரெண்டு கிட்ஸை எப்படி ஒத்துமையாக வச்சுட்ருக்கலாம், ப்ளஸ் ராகி அடை, முருங்கைக்கீரை கடையல், ப்ளஸ் காலிஃப்ளவர் ஃப்ரை, இது எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நைட்டே வந்து நான் கீரை வாங்கிட்டு வந்துட்டேன். முருங்கைக்கீரை எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால் இது எங்கே பார்த்தாலும் அடுத்த நாள் இதுதான் எங்கள் வீட்டில் சமையலாக இருக்கும். பார்த்தா நாங்கள் உடனே வாங்கிட்டு வந்துடும். எப்பயும் போல் வார்ம் வாட்டர் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஊற வைக்க வேண்டியது, இன்றைக்கி வந்து நான் வேர்க்கடல கருப்பு சுண்டல் நட்ஸ் ஜூஸ்க்கு ஊற வச்சுட்டேன். இது எல்லாருமே வந்து தெரியாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள், இது எப்படி போடணும்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அடுத்து நான் ரைஸ் வந்து ஊற வச்சுக்கிறேன் சாப்பாடுக்காக. அடுத்து தேன் தான் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் தருவேன். வார்ம் வாட்டர் கொடுத்துட்டு அடுத்து தேன் தான். அடுத்து இன்றைக்கி வந்து கேழ்வரகு ராகி கஞ்சி, அதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த கஞ்சி போடுறீங்கன்னா ஒரு 7 மணிக்கு கஞ்சி கொடுங்க, 8 மணிக்கு டிஃபன் கொடுங்க. இந்த கஞ்சி குடிச்சிட்டு பசங்க வந்து டிஃபனும் ஹெவியாக சாப்பிட மாட்டாங்க. ரெகுலராக 2 இட்லி சாப்பிட்ற பசங்க கஞ்சி குடித்த பிறகு 1 இட்லி தான் சாப்பிடுவாங்க, போதும். இதுவும் அதுவும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ கஞ்சி இறக்கிட்டு நான் அந்த பக்கம் வந்து சாப்பாடு வச்சுட்டு அதில் தண்ணியும் எடுத்துக்கிறேன். அது நல்லா கொதித்ததும் அரிசி ஊற வச்சுருந்த அரிசி வந்து நான் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து தோரம்பருப்பை கழுவி அதை வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தக்காளி ஒன்று போட்டு அடுப்பில் வச்சுக்கிறேன். ஆன் பண்ணி அது வந்து பாதி வேகணும். பாதி வெந்ததுக்கப்புறம் கீரை வச்சுன்னா ரெண்டும் சேர்ந்து வெந்துடும். இப்போ நான் கீரையை வந்து அதுக்குள்ளே கழுவிக்கிறேன். கீரையில் வந்து பூச்சிலாம் இருக்கும், ஸோ நல்லா மண்ணெலாம் இல்லாத அளவுக்கு நல்லா 2-3 தடவை தண்ணி போட்டு கழுவுங்க. இது வந்து பாதி வெந்துருச்சுப்பா. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கீரையை வந்து வைக்கிறேன். கீரை வச்சு 1 விசில் போதுங்க, அதுக்கு மேலே விஷயம்லாம் விடாதீங்க. கீரை ரொம்ப வெந்துச்சுன்னா அதில் இருக்க ஸ்ட்ரென்த்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க, அதனால தான் அடுத்து நான் வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை செய்ய போகிறேன். இதுக்கு பொரியல் வந்து ரொம்ப அக்யூரட்டாக மேட்சாலாம் நான் செய்ய மாட்டேன். ஹெல்த்தியான ஃபுட், 2 காய் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு, அவ்வளோதான் என்னோடய ஃபுட் சார்ட்டு. அந்த மாதிரி நீங்களும் 2 காய் ஒரு நாளைக்கு தரணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காலிஃப்ளவர் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து ஒரு சுடுதண்ணி அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கிறேன். இது வேணும்னா அந்த காலிஃப்ளவரை வாஷ் பண்ணணும், அதுக்காக அதில் இருக்க பூச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குட்டி குட்டியாக வெள்ளை கலரில், லைட் க்ரீன் கலரில் குட்டி குட்டி புழுலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்க, அதில் இருக்க ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா அது போகிறதுக்காக இந்த மாதிரி தான் வந்து போட்டு அந்த சுடுதண்ணியில் போட்டு நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ வந்து நான் பூண்டையும் காஞ்ச மிளகாவையும் தாளிப்பு கரண்டியில் போட்டு வதக்கிக்கிறேன். இது வந்து கீரைக்காக. அதுக்குள்ளே அந்த கீரையில் இருக்க அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதில் புளி போட்டுக்கிறேன். அந்த சூடான தண்ணியில் போட்டால் புளி சீக்கிரமாக கரைஞ்சி வரும், அதுக்காக. அப்புறம் இந்த பூண்டையும் காஞ்ச மிளகாவையும் போட்டு கல் உப்பு போட்டு அப்படியே கடையுங்க. கடைஞ்சிங்கன்னா நல்லா நைஸ் ஆகிடும். நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது இருந்ததே தெரியாத அளவுக்கு நான் மசிச்சிருக்கேன். இது நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இதில் அந்த பருப்பையும் கீரையும் போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க, நல்லா கடையணும். இதில் தண்ணியெலாம் இருந்துச்சுன்னா கீரை வந்து மசியாது, அதனால் அந்த தண்ணி அதுக்கு தான் ஃபஸ்ட்டே அந்த புளியில் வந்து ஊற்றிட்டோம். அடுத்து காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு, அதை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் கீரையை கடைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ராகி அடை செய்ய போகிறேன். அதுக்கு ராகி மாவு எடுத்துக்கிட்டு அதில் 1 காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி போட்டுக்கிறேன். பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு, முருங்கைக்கீரை வந்து மதியானத்துக்கு செஞ்சேன் இல்லையா, அது வந்து பருப்பு போட்டு கடையிறதால எங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும், அதனால் நான் வந்து பாதி கீரை வந்து இதில் போட்டுக்கிறேன். அடைக்கு கொஞ்சம் போட்டு அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிங்கன்னா கல் மாதிரி இருக்கும் அடை, அதனால் இது மாதிரி தலை தலைன்னு பிசைஞ்சிக்கோங்க. தலை தலைன்னு பிசைஞ்சிட்டு இதுக்கு வந்து ஒரு தண்ணி தொட்டு தான் நம்ம வந்து தட்டணும். தோசை தவா வச்சுக்கோங்க, நல்லா சூடாகணும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி தொட்டு இந்த மாவு எடுத்து அதில் நல்லா ரவுண்டாக தட்டி விடுங்க. ரவுண்டாக தட்டிட்டு அதில் சுற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுங்க, அப்போ தான் நல்லா க்ரிஸ்பியாக வரும். நடுவுலலாம் மெத்தனை இருக்கும். இது கொஞ்சம் தடியாக தான் நம்ம செய்வோம் அடைனாவே, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அதை அப்படியே மூடி வச்சுருங்க. அப்புறமா எடுத்து திருப்பி விடுங்க இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு. அதுக்குள்ளே நான் காலிஃப்ளவரில் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடலை மாவு 1 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி போட்டுக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள் சும்மா 1/2 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெப்பரும் நான் போட்டுப்பேன். பெப்பர் எல்லாத்துலேயுமே நான் சேர்த்துப்பேன், அதனால் பெப்பர் கொஞ்சம் சேர்த்து இது நல்லா இது மாதிரி நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி மசாலா தடவிக்கோங்க. இது வந்து நீங்கள் நிறைய வேணும்னா, நிறைய கோட்டிங் வேணும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். எனக்கு வந்து லைட்டாக தான் போடுவேன் நான், காய் தான் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த கடலை மாவு சோள மாவுலாம் கம்மியாக தான் போடுவேன். இப்போ இந்த கீரைக்கு வந்து நான் தாளிப்பு போட்டிடுறேன். எண்ணெய் போட்டு கடுகு சீரகம் போட்டு, ஆக்சுவலாக கீரைக்கு வந்து வடகம் போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். ஆக்சுவலாக வடகம் என்கிட்ட இல்லை, அதனால் நான் கடுகு சீரகம் மட்டும் போட்டுக்கிறேன். சாதம் வடிக்க தெரியாதவங்க புதுசாக வடிக்கும் போது இந்த மாதிரி சொம்போ இல்லை டம்ளரோ வச்சு நிற்க வச்சிங்கன்னா அது வந்து ஈஸியாக வடிச்சிடலாம், அதுக்காக தான் அதை காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து அடை சுட்டு எடுத்துடுறேன். அப்புறம் எண்ணெய் வந்து நல்லா காய்ச்ச பிறகு
அது மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மசாலா தடவி வச்சுருக்கேன் இல்லையா காலிஃப்ளவரை, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இப்படி ஒன்று ஒன்றா போட்டுட்டு அதை வந்து திருப்பி திருப்பி விடுங்க. அந்த பப்பிள்லாம் நல்லா அடங்கினதும் அதை வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு எடுத்தோன்னா காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆகிடும். இன்னைக்கு லன்ச் ஐட்டம் டிஃபன் ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு போட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு கீரை அதில் ஊற்றிக்கோங்க. கையில் வந்து பிசைஞ்சிடாதீங்க, கீரை வந்து கை வச்சிங்கன்னா மத்தியானம் அவங்க சாப்பிடும்போது கெட்டு போயிடும். அதனால் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லன்ச் பாக்ஸில் அடியில் இதை வச்சுட்டு மேலே பொரியல் வைக்கிற இடத்துல எக்கு பாயில்டு எக்கை நான் கட் பண்ணி போட்டேன். உப்பு பெப்பர் அதில் கொஞ்சம் தூவிப்பேன். அப்புறம் காலிஃப்ளவரும் அதில் வச்சுட்டேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி 8 மணிக்கு நான் வந்து அடை கொடுத்துட்டு அவர் என்ஜாய் பண்ணி இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அடுத்து நட்ஸு, இன்னைக்கு நட்ஸ் தான் வேணும், எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணான்ட்டாரு. அதனால் ஹெல்த்தி ஃபுட்ஸ் எது கேட்டாலும் அல்டர்னேட்டிவ்க்கு அது நீங்கள் வந்து கொடுத்து அனுப்பலாம், ஒன்றும் தப்பில்லை. அடுத்து நான் மாதுளம்பழம் ஜூஸ் இன்றைக்கி இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு அவர் வந்து நான் வழி அனுப்பிடுறேன். அடுத்து வந்து பாப்பா வந்து கீழே போய் விளையாடணுன்னாங்க. கீழே போய் விளையாடுறதுனாலும் நான் ஏதாவது ஒரு ஸ்நாக்கும் தண்ணியும் எடுத்துகிட்டு போயிடுவேன். இல்லைனா அவங்க வேணும்னு கேட்பாங்க, அப்போ நம்ம மேலே ஏறணும், அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் எங்கே போனாலும் தண்ணி கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள 2 பேர் எப்படி ஒத்துமையாக பாசமாக வச்சுக்கலான்றதுக்கு டிப்ஸ் தரேன்னு இருக்கேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம், பாப்பா வந்து வயிற்றில் இருக்கும்போதே என்னோடய குட்டி பையனுக்கு வந்து நான் சொல்ல புரிய வச்சுட்டேன், இந்த மாதிரி குட்டி பாப்பா இருப்பாங்க அவங்க வந்தாங்கன்னா இப்படிலாம் ஜாலியாக விளையாடலாம். பார்க்கலாம் வந்து அண்ணன் தம்பிலாம் விளையாடும் போது அவங்களெல்லாம் காட்டுவேன், இங்கே பாரு எப்படி விளையாடுறாங்க, ரெண்டு பேராக இருந்தால் எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி நீயும் பார்த்துக்கணும். ஏ நீ ஹைட்டாக இருப்ப பாப்பாவை விட, நீ அண்ணன்டா, பாப்பா வந்து அண்ணா அண்ணா கூப்பிடுவா அப்படின்னும் போது உன்னே அண்ணா கூப்பிடுவாளா, எப்போ வந்து கூப்பிடுவா பாப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி நீங்களும் எக்ஸைட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து பாப்பாவோ தம்பியோ அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து ஏதாவது வாங்கி தர மாதிரி இருந்தால் 2 பேருக்கும் சேம் பொருள் வாங்கிட்டாங்க, அப்படி இல்லைன்னா வாங்கியே தராதிங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் கேட்டால் 2 பேருக்குமே வாங்கி தராதிங்க, அவ்வளோதான். அப்புறமேட்டுக்கா அடிக்கிறீங்கன்னா கூட ஒருத்தர் அடிச்சுட்டு இன்னொருத்தவங்களை அடிக்காமல் விட்டுறாதீங்க. குட்டி பாப்பான்லாம் பார்க்காதீங்க, 2 பேரும் சேர்த்து அடிச்சிருங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒன்னையும் அடிச்சிட்டாங்களா என்னையும் அடிச்சிட்டாங்கன்னு 2 பேரும் சேர்ந்து அழுதுகிட்டு நம்மளை வந்து டீலில் விட்டாலும் விடுவாங்க, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், காலையில் எந்திரிச்சவுடனே அவங்கக்கிட்ட வேர்ல்டுலேயே பெஸ்ட் அண்ணா நீ தான், வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு தங்கச்சி நீ தான், 2 பேரும் ரொம்ப பாசக்காரங்க அந்த மாதிரி சொல்லி பழகுங்க. நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு கேட்க கேட்க நம்ம உண்மையாலுமே பாசக்காரங்க தான் அப்படின்றத ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ அவங்க உண்மையாலுமே பாசமாக இருந்துப்பாங்க. ஏன் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, அது அந்த ஸ்டோரிஸ்லாம் நைட்டு படுக்க வச்சுட்டு சொல்ல வைப்பேன். பாப்பா பக்கத்தில் குட்டி பையனை படுக்க வச்சு நீ தட்டி கொடு பாப்பாவை தூங்கவே அப்படின்லாம் சொல்லி அவரை வந்து டைம் இன்வால்வ் பண்ண வைப்பேன். குளிக்க வைக்கணும்னா கூட தண்ணி ஊற்று, பாப்பாவுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணு, பாப்பாவுக்கு பொட்டு வை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் பாண்டிங் அதிகமாகும். இதெல்லாம் குட்டி குட்டியாக பண்ணி தான் நான் என்னோடய குட்டி பசங்களை ரொம்ப பாசமாக வச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, காட்டியானம் அரிசி பாரம்பரிய அரிசி வச்சு நான் வந்து புட்டு செய்ய போகிறேன். இது ரொம்ப சக்தி தரக்கூடிய ஒரு அரிசிங்க, நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது இதில். இதை வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக தெளித்து தெளித்து இப்படி வந்து பசைஞ்சிக்கோங்க, இப்படி நல்லா வந்து கலரிக்கிட்டே இருங்க. கலரிக்கிட்டே இருக்கும்போது இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு உருண்டை மாதிரி வரும், அதை உடச்சா உடச்சிரும். இதுதான் அந்த புட்டு செய்யறதுக்கான கரெக்டான பக்குவம். நான் எல்லா அரிசியிலும் இதே மாதிரி தான் பண்ணுவோம், இதுலேயும் அதே மாதிரி தான் பண்ணுவோம். இந்த ரைஸ் வந்து எப்படி அரைக்கணும்னு ஒரு டவுட் இருக்குன்னா இதை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன், அந்த ஷார்ட்ஸ் வந்து ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் வெள்ளை துணி போட்டு அதில் வந்து அந்த கலந்தோம் இல்லையா தண்ணி தெளித்து தெளித்து அதை வந்து வச்சு மூடி வச்சுருங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் இது வந்து வேகணும். 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து இப்படி எடுத்துருங்க, எடுத்து ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கோங்க. நான் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் அதை போடாமல் நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் போட்டு செய்ய போகிறேன். நாட்டு சக்கரை வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு அதிகமாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, சுகர் வந்து உங்களோட டேஸ்ட் எப்படியோ அதை பொறுத்து அளவு மாறும். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏலக்காவை நசுக்கி ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு மிக்சியில் தேங்காய் போட்டு அதை வந்து நான் பல்ஸ் கொடுத்துக்கிறேன். அதாவது துருவிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பட் நான் வந்து துருவத்துக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறிங்க. நீங்கள் சுறுசுறுப்பான ஆளாக இருந்தால் துருவிக்கோங்க. வந்து மிக்சியில் போட்டு நான் பல்ஸ் கொடுத்து எடுத்து அந்த துருவலை வந்து இதில் போட்டுக்கிறேன். போட்டு இதை வந்து 5:30 ஸ்நாக்ஸ் இது, அதுக்காக இதை எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நான் வந்து 4 PM நட்ஸ் ஜூஸ் அரைச்சி அதை ஊற்றி விடுறேன், கீழே போய் விளையாட விட்டுக்கிட்டு. அடுத்து வேர்க்கடலை, அடுத்து கருப்பு சுண்டல், இதெல்லாம் வந்து ஒரு கேப்பில் கொடுத்துட்டு அப்புறம் 7 மணி ஆகிடுச்சுன்னா வாழைப்பழத்தை கொடுத்துட்டு. இன்றைக்கி புட்டுலாம் சாப்பிட்டதால உங்களுக்கு ரொம்பலாம் ஹெவியாக தான் இருந்தது. ஸோ தோசை சும்மா பேருக்குன்னு ஊற்றுனா அவங்க சரியாக சாப்பிடல. ஸோ பால் கொடுத்து நான் தூங்க வச்சுட்டேன். இன்றைக்கி எல்லாம் கொடுத்துருக்கேன்றதை இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.